எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தொடர் தோல்விகளை கையாள என்ன யுக்திகளை பயன்படுத்துகிறீர்கள் பாருங்க சில டைம் நம்ம வாழ்க்கையில வந்து தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல தோல்வி இப்படி அடைஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு உடஞ்சு போயிடும் அப்புறம் நமக்குள்ள ஒரு தாட் என்ன வரும்னா நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்கவே மாட்டோம் நம்ம தலையெழுத்து தான் இருக்கு அப்படிலாம் எண்ணங்கள் வரும் கரெக்டா இப்போ சில பிரச்சனைக்கு வருது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இல்லை ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இது வந்துச்சு சால்வ் பண்ண தெரியும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு மனதிலே வர்றவங்க பெட்டர் ஆனா கணக்காக தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல தோல்வியே பார்க்குறவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சக்தியே இருக்காது ஆத்மா ஏன்னா வெறும் தோல்வியை தான் அவங்க பார்த்துருக்காங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம ராஜயோகத்துல பரமாத்மா நினைவு பண்றோம் அவர் ரொம்ப கிளியராக சொல்லிடுறார் இது உங்க கர்ம கணக்கு அதை நீ சால்வ் பண்ணாதான் வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ பிசிக்கலா இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் நம்மக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படி சமீபத்தில் நான் ஒன்று எனக்கே உருவாக்கிக்கிட்டேன் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் இது உங்களுக்கு கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா அப்படின்னு கூட தோணலாம் சில இருக்காவது ஒரு கேம் இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல ஹிந்து பேப்பர்ல கடைசி பேஜில் வரும் இப்போ ஆப்பெல்லாம் இருக்கு சுடோகோக்கு ஆப்பெல்லாம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும் ஒன்போது ரோ இருக்கும் ஒன்பது காலம் இருக்கும் ஓகேவா இது விளையாடாதவங்களுக்கு சொல்றேன் அந்த ஒரு ரோல ஒரு ரோல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் வரணும் அது வந்து ஜம்பிள்டா இருக்கும் ஆனா ஒரு ரோல ஒரு நம்பர் ஒரு வாட்டி தான் வரணும் ரெண்டாவது வர முடியாது அப்பதான் ஒன்பது நம்பர் வைக்க முடியும் அதே மாதிரி காலத்துக்கும் அப்படி தான் வரணும் ஒன்ல இருந்து வரைக்கும் வரணும் திரும்பி வராத மாதிரி பார்த்துக்கணும் இது எப்படி எண்பத்தி ஒன்று காலம் பாக்ஸ் இருக்கும் அப்போ ஒம்பது நம்பர் வந்து ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஒரே இதில் வந்து மூணு ஒன்பது வச்சுக்கலாம் அடுத்த மூணு ஒன்பது அடுத்த மூணு ஒன்பது அப்படி ஒன்பது இன்ட்டு ஒம்பது எண்பத்தி ஒன்று அப்போ அந்த ஒரு பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது வந்துடணும் ஒன்பது வரைக்கும் வந்துடணும் ஒரு ரோல ஒன் டூ நைன் வரணும் ஒரு காலத்தில் ஒன் டூ நைன் வரணும் அந்த பாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வரணும் இதை அரேஞ்ச் பண்ணணும் இது பிகினர் லெவலில் இருக்கு மாஸ்டர் லெவல்னு இருக்கு அப்படின்னா பிகினர் லெவல் எப்படின்னா எண்பத்தொன்று பாக்ஸ் இருக்குல்ல இப்போ நம்பர் போட்டிருப்பாங்களே கிட்டத்தட்ட ஐம்பது நம்பர் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க பாக்கி இருக்கிற முப்பது தான் நம்ம போகணும் அது இது இருந்தால் அது அது இருந்தால் இருந்து மேத்தமேட்டிக்கெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி பண்ணிடலாம் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வேணும் சால்வ் பண்ணுறதுக்கு இது யாருக்குன்னா ஓரளவுக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சீசியாக தெரிஞ்சவங்களுக்கு அவ்வளோதான்

முடியாது போல இருக்கு இது நம்ம ஃபிளாப்பு போல இருக்கு ஜெயிக்கவே மாட்டோம் போல இருக்குன்னு தோணும் ஆரம்பமே தோணிடும் ஆனால் இது நான் ஒரு ஒரு நம்பராக செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி வரும்போது புதுசாக ஒரு நம்பர் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு நம்பர் கண்டுபிடிப்போம் அப்போ நமக்கு என்ன தோணும்னா இந்த போக்கு போனால் நம்மளால கண்டிப்பாக அதை ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு தோணும் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாக விளையாடிட்டு இருக்கேன் டெய்லி விளையாடிட்டு இருக்கேன் எல்லா நாளுமே நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது அந்த பிகினர் லெவலில் ஒன்று எடுத்து பண்ணிடுவேன் அது வந்து ஒரு மினிட்ல முடிச்சிடும் அதாவது இன்னைக்கு எடுத்த டாஸ்க்கை நான் முடிச்சிடுவேன் அப்படின்றதுக்கு அது ஒரு இதாக எடுத்துப்பேன் அன்னைக்கு ஒரு நாளில் எங்கேயாவது ஒரு ஹாஃப் அனவர் டைம் கிடைச்சதுன்னா அந்த டைமில் இந்த பெரிய கேமும் விளாடுவேன் ஆரம்பிக்கும் போது அது அப்படி தான் சொல்லணும் நம்மளால ஜெயிக்க முடியாது முடியாதுன்ற மாதிரி கடைசி ஆஃப் அனவர் கழிஞ்சு பார்க்கும்போது நம்ம அதை ஜெயிச்சிருக்கோம் அவன் ஃபர்ஸ்ட் மனநிலை என்ன முடியாதுன்ற மனநிலை கடைசியாக வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் இதில் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ் மேலே நமக்கு ஐடியாவே இருக்காது அப்போ வந்து ஹிண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இப்படி வந்தா இது இப்படின்னு சொல்லும் அப்புறம் ஓஹோ இதையே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது இல்லையா அது நமக்கு தெரிஞ்ச நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் எங்கெல்லாம் வர முட்டு சந்த மாதிரி அங்க பிளாக் பண்ணுவோம் அந்த நேரத்துல நம்ம ஹிண்ட் கேக்கணும் அது ஸ்பெஷலிஸ்ட் யாரா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்கணும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்டெப்பும் ரெண்டு ஸ்டெப்பும் முன்னாடி வரும் கரெக்டாக வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கோம்ல அடுத்தது ஒரு ஸ்டேஜ் வந்துடும் என்னென்னா இப்படி போகணுமா இப்படி போகணுமா நமக்கு தெரியாது இது கரெக்டாக இது கரெக்டானு தெரியாது அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணணும்னா ஒரு தைரியமாக ஒரு ஸ்டெப் ஏன்னா வேற எதுவுமே உங்களால் ப்ராக்டிக்கலாக வைக்க முடியாது இந்த சுடோக்கோ கேமில் கூட நான் சொல்கிறது டஃபஸ்ட்டு பாயிண்ட்ல ஒரு சைடு எடுத்து வைக்கணும் அது கரெக்டாக தெரியாதுன்னு தெரியாமல் தான் வைக்கணும் தப்புன்னு அது தப்புன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆப்வியஸ்லி அது இப்படி போயிருக்க கூட இப்படி போகணும் அவ்வளோ தான் இதை தூக்கி இங்கே வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பரை அதுக்கப்புறம் கட 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 கடன்னு சொல்யூஷன் கட்டினே வரும் ஆஃப் ஹவரில் கேம் முடிச்சிருவீங்க வாழ்க்கையில் கூட அப்படிதான் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு இது பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கும்போது போது நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறமா வேணா வா வைக்கலாமா வேணாமான்னு சும்மா இருக்கிறதுக்கு பேர் எதோ எடுத்து பாருங்கள் அது ஒரு நஷ்டத்தை தரும் அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கு இந்த பக்கம் வாழ்க்கையிலே போகக்கூடாது சாமி நீ இப்படி போகணும் அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது எனக்கு வந்து பயங்கர ஊக்க ஒரு சாலஞ்ச் கொடுத்துருக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு ஐடியாவா சொல்ற அளவுக்கு எனக்கு தோணுதுன்னா அதுல ரியலா ஒர்க்கிங் ஃபார்முலா இருக்கு சுவாமி விவேகானந்தர் கூட சொல்றாரு வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபார்முலா என்னன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ன்றார் செகண்ட் என்ன அது கொள்கை அடையிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும்ன்றார் இது ரெண்டாவது மூணாவது அதுக்காக ஒர்க் பண்றது நிறைய பேர் அவர் தோக்குறதுக்கு காரணம் என்ன சொல்றதுமா இன்னைக்கும் கோல் பிளான்னு கோல் பிளான் இதை பத்தியே யோசிச்சு இருக்காங்க என்னன்னா அதுக்கான ஒரு முயற்சி நீங்க அந்த எண்டு போக மாட்டீங்க ஆனாலும் அதுக்கான ஒரு முயற்சி பண்றீங்கல்ல அந்த டைரக்ஷன்ல போறீங்களான்னு மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இனிங்கள நாளைக்கு நீங்க பார்த்துடலாம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இது வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே நிறைய முன்னேற்றப்ப கொண்டு வந்துட்டே இருக்கு இப்ப நான் வந்து இவ்வளவு நாளா வந்து பதினஞ்சு வருஷமா ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பணம் பைசா இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களே வர்றது கிடையாது முதன் முதன்முறையை நம்மளும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே வந்திருக்கு நான் எப்பவுமே நினைப்பேன் ஏன்னா நான் நல்லா பைசா சம்பாதிச்சுட்டு இருந்த காலத்தில் உனக்கு அஞ்சு கார் வச்சிருந்தேன் நல்லா லக்ஸரியஸ் லைஃப் அழிந்திருந்தேன் அது ஒரு காலம் அந்த எண்ணங்கள் இப்போதான் வருது வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பைசா பார்க்கணுன்ற ஒரு தாட்டு அது வந்து இப்போதான் இந்த தாட் ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து டுவெல்த்து வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை ஆகஸ்ட்டில் வந்து திருப்பி நான் குழந்தைங்க ஃபீஸ் கேட்டோம் இது யார் கொடுப்பா எங்கேருந்து வரும் டொனேஷன் வருமா இப்படி காத்து உட்காந்துருக்குது பதில் நம்மளே சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்ததே இப்போதான் வந்திருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு பைசா வர்றதுக்கான வழிகள் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அட்லீஸ்ட் சம்பாதிக்கணும்னு எண்ணமாவது வந்திருக்கேன் அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் ஓகே உங்களுக்கு ஒரு இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால வந்த ஒரு தாட்டம் என்னோன்னு தெரில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கேன் என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவரை அவர் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கார் அவர் என்ன சொன்னார்னால் இப்போ நீங்கள் இந்த ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னார்னா அவர் வந்து மேன் பவர் கன்சல்டன்சின்னு வச்சுருக்கார் அவர் என்ன சொன்னார் உங்கள் வீடியோ எழுபதாயிரம் பேர் மேலே பார்க்குறாங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க நீங்க வந்து யூடியூப்லேயே சொல்லுங்க இந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா நூற்றி நம்ப கண்டிப்பில் பார்க்குறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கார எக்ஸைஸ் கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனில வேலைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கன்சல்டன்ட்னு வச்சிருப்பாங்க ரெண்டு மூணு கன்சல்டென்ட்க்கு தான் அவங்களுக்கு அந்த வேலைக்கு ஆளுங்க சப்ளை பண்ணுவாங்க அவங்க கிட்ட நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நம்ம வந்து இந்த நம்ம கன்சல்டன்சியோட டீட்டெயில் கொடுப்போம் அவங்க இவங்க கிட்ட பேசிப்பாங்க ஓகே என்ன சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கல ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த டெவலப்பராக கொடுங்க அந்த டெவலப்பராக கொடுங்க அது ஐடிக்கு தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஹெச்ஆருக்கும் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஒன்று வந்து இவங்க வேலைக்கு ஆள் கேட்பாங்க இவங்க வேலை கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு டைம் இவங்க ஃபீஸ் கொடுத்துருவாங்க அந்த கணக்கு வழக்கம் முடிஞ்சுது ரெண்டாவது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க எம்ப்ளாய் மாதிரி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறோம்னா ஓகேவா ஒருத்தருக்கு ஐயாயிரம் டாலருக்கு சம்பளத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒருத்தர் இவங்களே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து ஆறாயிரம் டாலர்லாம் கணக்கில் கொடுப்பாங்க இந்த வேலை பண்ணவருக்கு ஐயாயிரம் டாலர் கொடுத்துருவாங்க மாச மாதம் இவ இந்த வேலை யார் கீழே ஒர்க் பண்ணுவாரோ இந்த கீழே தான் ஒர்க் பண்ணுவார் அந்த ஆயிரம் டாலர் வருது பாத்தீங்களா அது வந்து அந்த கம்பெனிக்கு இல்லையா பண்ணி கொடுத்த மேன் பவர் அவங்க என்ன சொன்னாங்க உங்க வழியாக வந்ததுனால நான் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது வந்து ஒரு இருநூறு முந்நூறு டாலர் ஒரு மாசத்துக்கு வரும் ஒரு கேண்டிடேட்டு அவர் அந்த கம்பெனில எவ்வளோ நாள் வேலை பண்றாரோ அவ்வளோ நாளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை நான் வந்து உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் மூணு ஆப்ஷன் சொல்றேன் ஒரு ஆப்ஷன் வந்து இது ஒரு சகோதரர் சொல்றாரு அவர் நல்லா இருக்கட்டும் அதனால என் கம்பெனியில் இருக்கிறது நான் வந்து அந்த டீட்டெயில் தரேன் நீங்க பண்ணுங்க நீங்க நல்லா இருங்க இது வந்து கான்செப்ட் நம்பர் ஒன் கான்செப்ட் நம்பர் டூ இந்த பணம் வருது இல்லையா இது வந்து எனக்கு என்ன வருது அது ஃபிஃப்டி பிப்டியா பிடிச்சிக்கலாம் நீங்க எடுத்துக்கங்க நானும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியா எடுத்துக்கிறேன் நீங்க இது வந்து வாழ்வாதாரமா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம் செகண்ட் டீல்ல நீங்களே இந்த கம்பெனி இது பண்ணி கொடுத்துறேன் நீங்களாச்சு நல்லா இருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த கான்செப்டில் இது ஒர்க் அவுட்டும் நம்புறீங்களோ பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பெரியலாம் எல்லாேருக்கும் பைசா தேவைப்படுது அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்றதுக்கு நேத்தா சொன்னார் அப்புறம் நம்ம யூடியூப் கனெக்ஷனில் இருக்க சில ஆத்மா கிட்ட நான் பேசியிருக்கேன் அவங்களும் அண்ணா நான் பார்க்குறேன் சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ யூடியூப்பில் நான் சொல்கிறது என்னென்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுக்காக தான் எனக்கு நல்லா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கலாம் விண்வின் சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணலாம் அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ